ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து காராமணி பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். அப்புறம் இதுதான் காராமணி. நான் சந்தையில் இருந்ததுங்க, நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து பொரியல் செஞ்சால் செம டேஸ்டாக இருக்கும். தட்டைக்காய் இதுக்கு பேர். இந்த தட்டைக்காயை ஃபுல்லாக அப்படி சின்ன 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 பீஸாக அரைஞ்சி வச்சுக்கோங்க. அரைஞ்சி வச்சுட்டு அடுத்தது ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய், பூண்டை வந்து நான் சீரகம் போட்டு தட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, காஞ்சி மிளகாய், பச்சை மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணிடுவோம். அடுத்து பூண்டு, சீரகம் தட்டி வச்சிருக்கிறது சேர்த்துக்கணும். நல்ல வாசனை வரும். அதனால சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம் விட்டுடாதீங்க. ஒரு தட்டு போட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் 3 மினிட்ஸ் வச்சீங்கன்னாவே போதும், காய் வெந்துடும். அடுத்தது தேங்காய் போட்டுடலாம். க்ளோஸ் பண்ணி வைங்க, ஏன்னா அடி பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது. காய் வெந்து வச்சு இந்த செடியில் நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். அது கஷ்டம் பண்ண நேரம் தான். நல்லா க்ரீன் கலரில் எண்ணெயாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸுங்க. இது வந்து என்னமே செய்ய தேவையில்லை. நம்ம சாப்பாடு வச்சுட்டு வெறும் காய் போட்டு கட்டி சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கேரளா ஸ்டைல். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றல, நீங்கள் என்ன தேங்காய் எண்ணெய் செஞ்சு பாருங்கள். காராமணி காய் பொரியல் ரெடி. நீங்க செஞ்சு பாருங்க.